இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கும் வாய்ப்பை தந்த இந்த மாநாட்டு ஏற்பாட்டு குழுவுக்கு முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்றும் நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். எனவே இந்த மாநாட்டிற்கு மிக பொருத்தமான தலைப்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய பாராட்டுகள். சனாதனம்னா என்ன? சனாதனம் அப்படிங்கிற பெயரே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தான். சனாதனம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சனாதனம்னா வேற ஒன்றும் கிடையாது. சனாதனங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நிலையானது, அதாவது மாற்ற முடியாதது, யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படிங்கிறது தான் சனாதனத்திற்கு அர்த்தம். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாவற்றுக்கும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும். ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்துல தொழுநோய் இருந்தது, இப்ப ஹச்ஐவி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஹச்ஐவி தொழுநோயை போல, ஹச்ஐவி போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கணும். மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கூடாது என்கின்றோம், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறோம். இவைகள் சனாதனத்திலே குறிப்பிட்டிருப்பதால் அந்த கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர, சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்து மதத்தை, இந்துக்களை மனதார வரவேற்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்துல தொழுநோய் இருந்தது, இப்ப ஹச்ஐவி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஹச்ஐவி தொழுநோயை போல, ஹச்ஐவி போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கணும். மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கூடாது என்கின்றோம், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறோம். இவைகள் சனாதனத்திலே குறிப்பிட்டிருப்பதால் அந்த கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர, சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்து மதத்தை, இந்துக்களை மனதார வரவேற்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்துல தொழுநோய் இருந்தது, இப்ப ஹச்ஐவி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஹச்ஐவி தொழுநோயை போல, ஹச்ஐவி போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கணும்.